Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா என்னோட வார்ட்ரோப் டூர் பார்க்க போறோம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்காது. என்னோட திங்ஸ் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ இந்த கிராஃப்ட் எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். சோ just once வந்து பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இது பாத்தீங்க அப்படினா என்னோட ஹஸ்பண்டோட கபோர்ட். So first ये नोड कपड़ों ने अरेंज पढ़े करेंगे रे तो पाते हैं। So ये लाइपनी ना अरेंज पढ़े क्या आप देंगे रे तो पाते हैं। मैन वो रोल बादिंग अब देना फुल्ला सारी ज़रूर को। After marriage बादिंग अब देना कॉलेज ले वंदे लेक्चरर वर्क पनी टो ना। So अप्पो वंदे सारी वंदे तेव पटते। So अप्पो वंदे तमाद्री regular wear सारी ये लामे बादिंग अब देना डेली यूज பண்ணக்கூடிய sarees தான் இருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் எடுத்துப்பேன் நானே பாருங்க காட்டன் இருக்கும் காட்டன் சிந்தெடிக் எல்லாமே மிக்சரா தான் அந்த கிரேப் silk இந்த மாதிரி mix பண்ணி தான் வந்து நான் கட்டுவேன் சோ அதுக்கு அப்புறம் வந்து saree wear பண்றதுக்கான சான்ஸே கிடைக்கல saree-ய நான் wear பண்ணல இந்த கபோர்ட்ல இருக்குறது எல்லாமே பாத்தீங்க அப்படினா डी यूस पड़े मटमे कुछ फंशन कटे मेरी सारीसो चुीसो वह ना उल्लें बीरो वचिपे अंत सारीसो पेटिकोट्स अपरा पाती ब्लौस पाती अब अब तिणी वचरपे सो एलिए रेगुलर यूस ब्लौस अभी ना एमें वो वर्को डिजनो एमें ना वे तेटे ईवन नाट वे मटे रोम सिंपला ना वो तेचरपे मट मिक्स अंड मैच ना वो प्रिफर पड़े अंत पर्टिकुलर सारियो ब्लौस मटा वे पड़ो मिक्स अंड मैच ना वो यूस पड़े ओके सो वे अब रेल्फल ना यूस पड़े फा टाप्स इत फिर இது ஃபுல்லா வந்து துப்பட்டாஸ் இருக்கும் இது வந்துட்டு சுடியோட டாப் மட்டும் தான் இருக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த சுடி பேண்ட் இருக்கு இல்லையா இதே தான் வந்து நான் டாப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா நான் வந்து இந்த செமி பட்டியாலா டைப்ல ஸ்டிட்ச் பண்ணிப்பேன் சோ அப்ப வந்து டாப்ஸ்க்கு வந்து அது சூட் ஆகிடும் மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா வருஷத்துக்கு வந்து Dress எடுக்கறதே கமி தான் மிஞ்சி போனா அந்த டாப்ஸ் மட்டும் வந்து ஒரு ரெண்டு டாப்ஸ் எடுப்பேன் அவ்வளவுதான் எல்லாமே பழைய Dresses தான் सो इतना पाती अब रे टाप ना फुल लेंत आना अदूँ वर्ष आदा वह रे लगिन वह एवलोदा मैरजुक लगे यूस पड़े कल पाती अब पटियाला टाइप ना वो यूस पड़े वीटल नईटी वो जास्ती यूस पड़वेंदा सो इं वे पाती अब डी ना वीटल यूस पड़क मीद वो तुक रे पाती अब अट्टियो रेल्फल पाती अब डी ड्रेसस्तर सो एम टी शर्ट्स बनियन क्लावो थिंग्सो इत वो पाती अब शॉक्स थिंग्स सो इंकमें पाती अटी वो वे ड्रेस एलिए रिलेटिव कोा पारें इन लाउन वीटल एमेंदा सो इतना शटर सो इत वो डयपर इतना सेकंड पैक एंगना यूस पड़े अलमे वो टोटल तुणी आलटर्नटा यूस पड़े सो इवलता कपोर्ड अत हस्ब कपोर्ड पाते अपरम कीना पाक हस्बंड कपोर्ड पाते कपोर्ड अब पाते पाक्स पाती इंपार्ट डाकमेंट सो इत पाक्स पाती अबारी आधार कार्ड रेशन कार्ड अंक पासबुक सो इतमी वोटे वो अब अद मटाम पास्पोर्ट सैज फोटोस पाक्स इतना पाती पाती अब सन ग्लास सन ग्लास फुल ग्लास अप्रमा इत पेन ड्राइव
இது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு. இதில் தான் வந்து அப்பப்போ லேப்டாப்பில் ஸ்பேஸ் பற்றலாம் அப்படின்னா எல்லாமே காப்பி பண்ணி வச்சுட்ருப்பேன். இது வந்துட்டு எல்இடி லைட்டு. ஒரு வாட்டி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம், பட் யூஸே பண்ண கிடையாது. இதில் என்ன இருக்குன்னா அவங்களோட ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஸோ இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரண்டி கார்ட்ஸ் எல்லாம், வாரண்டி கார்ட்ஸ் அப்புறம் பில்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மேரேஜ் ஆன அப்புறமே இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ குக்கர் வாங்கணும் அப்படின்னா கூட அதனோட பில்லு, அதனோட வாரண்டி கார்டு எல்லாமே இதில் இருக்கும். வாஷிங் மிஷினு, எல்லா ஹோம் அப்ளையன்சஸோட வாரண்டி கார்டு பில்ஸ் எல்லாமே வந்து தனியாக அப்போதே 10 வருஷமாக இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எங்களோட உண்டியல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இதில் இருக்கும். பின்னாடி வந்து காட்டன் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மேலே ரேக், அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு, ஸோ இது எல்லாமே வந்து டெய்லி ஆஃபீஸ் வியர் பண்ணுற ஷர்ட்ஸு. இந்த ஷர்ட்லாம் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த ஷர்ட்ஸு இங்கே வந்து வேஸ்டி எல்லாம் இருக்கும். வேஸ்டி பாருங்கள், ஒயிட் ஷர்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது இருக்கும். இந்த லுங்கிஸ் இருக்கும். இது வந்து டிஷர்ட்டு, கீழே நைட் பேண்ட் இருக்கு. ஸோ இது வந்து டெய்லி ஆஃபீஸ் போட்டு போகிற பேண்ட் இருக்கும். ஜீன்ஸ் வந்துட்டு ரெண்டு தான் இருக்கும். ஸோ அது இப்படி மூடையில் மடிச்சு வச்சுருவேன் நான். ஸோ இந்த ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்னர்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக எடுத்துருவோம் ஒரு பாக்ஸாக. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 pieces இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணாதது வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. கச்சுஃபெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி போட்டு வச்சுருவேன், இல்லைனா மிஸ் ஆகிடும். கிளாத் மாஸ்க்கு, அப்புறம் க்ளவுஸ் இதில் இருக்கும். அப்புறம் இதில் வந்து இந்த பக்கம் இதில் வந்துட்டு சர்ஜிக்கல் மாஸ்க்கெல்லாம் அப்படியே இருக்கும் இதில். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இருக்கும். இது வந்து காமன் தான், பட்ஸு அப்புறம் இந்த நெயில் கட்டர்லாம் காமன். மற்றது பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மரு, அப்புறம் இந்த பர்ஃப்யூமு, இந்த நாங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், அதாவது வீட்டில் ஆடுற தேங்காய் எண்ணெய்லாம் அவர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவர் மட்டும் ஸ்பெஷலாக இந்த ஆயில் வாங்கிப்பார். எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த துவைச்ச டவல்ஸ் எல்லாம் இங்கே தான் மடித்து வைப்பேன். அப்புறம் இந்த கார்னரில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்குது. இது வந்து அவர் ட்ரிம் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இது வந்து ரெண்டு பக்கமும் பார்த்துக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த ஆப்போசிட் சைடில் வந்து நல்ல ஜூம் பண்ணி காட்டும். ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அவரோட திங்ஸ் வந்து அவ்வளோ தான். கீழே ரெண்டும் வந்து பாப்பாவுக்கான ஷெல்ஃப். இது பாப்பா ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரித்து பிரித்து மடித்து வச்சுருப்பேன். வீட்டில் போடுறது, கொஞ்சம் வெளியில் போடுறது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக மடித்து வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த சைட் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பியோட அந்த சாரியில் வந்து நான் பேபி பெட் பண்ணியிருப்பேன். பேபி பெட் வந்து கிளாத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ரெண்டு பேரோட சமாளிக்கிறதுக்கே சரியாக இருக்குது. கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் போட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே இருக்க கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இருக்கும். பெருசாக என்னோடய காஸ்மெட்டிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் நான் பார்த்திங்கன்னா பவுடர் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இயர்ரிங்ஸ் இருக்கும். வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி இதெல்லாம் வச்சுட்ருப்பேன். இது வந்து தலைக்கு வைக்கிற ஹேர் ஆயில் இது. ஸோ இது வந்துட்டு என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா கழிஞ்சிருக்கு, இன்னும் அரேஞ்ச் பண்ணணும். தம்பி பிறந்ததுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து இப்போ தான் 1.5 month ஆகுது. ஸோ இனிமேல் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுவும் வந்துட்டு பேங்கிள்ஸ் தான். ஸோ இதெல்லாமே அப்புறம் நான் மடியும் காமிக்கிறேன். இதுதான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் திங்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்றதெல்லாம் வந்து நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப் போட்டு நான் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸே வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக அவனுக்கு போட்டு இந்த கெட்டப் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன், பாருங்கள். மயில் இருக்கு.
இது வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வந்து தலையில் போட்டுக்கிறது. அது நான் அது ரொம்ப நாளாக வச்சு ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பாப்பாவோட அந்த பேங்கிள்ஸ், அவளோட அவளுக்கு தேவையான பேண்டு அதெல்லாம் இருக்கும். எப்போவுமே அவள் வந்து போட்டு போனால் தொலைச்சிட்டு தான் வருவாள், அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது என்னோடய மணி வந்து ஒன்று அத்துடுச்சு. இது வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குக்கு சாங் டான்ஸ் வந்து நான் குட்டி பசங்க ஆடிருப்பாங்க, அது போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு பாப்பா போட்டிருப்பா பாருங்க அது. ஆனால் ஸோ அந்த சாங் ஆடி முடித்ததும் பார்த்திங்கன்னா அந்த மணி வந்து விழுந்துருச்சு. விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்போ வந்து விண்டர் சீசனில் போடுறதுக்காக அந்த சாக்ஸ் அப்படியே ரொம்ப வருஷமாக அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்காது அதில் இருக்கிறது. இந்த பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி இருக்கும். ரொம்பலாம் இல்லை, சரி இந்த பேக் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சேன். கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் எல்லாமே வந்துட்டு என்னோடய கிராஃப்ட் ஒர்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த க்ளூ கன் இது எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா என்னோடய பெயிண்டிங் திங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே அப்படியே ரோல் பண்ணி அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பெயிண்டிங்ஸு கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன் ஒரு நாள். இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளே ஒர்க் பண்ணி ஒரு ரொம்ப நாள் ஆகுது, பட் இது ஒன்றும் பெயிண்ட் பண்ணலை. பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு கபோர்ட் மட்டும் இருக்குது. அங்கே பாருங்கள் மிரரில் கவினா பாப்பாவும் அப்பு குட்டியும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் கூட விளையாடிட்டுருக்காங்கன்னு நினச்சேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கவினா பாப்பா கலர் பொட்டை ஃபுல்லாம் எடுத்து அவன் நெத்தி ஃபுல்லாக அப்பி வச்சுருந்தா. அவனுக்கு நான் ஒரு பொட்டு வச்சோம்னா அவ்வளோ கஷ்டப்படுவேன். அவங்க அக்காவுக்கு அவன் எப்படி அவ்வளோ பொறுமையாக காமிச்சான்னு தெரியல. வர வர அவங்க அக்கா சொல்கிற பேச்செல்லாம் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேலே ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த பில்லோ கவர் அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் இருக்கும். கீழே ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் பேக் இந்த லேப்டாப் பேக்லாம் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பலாம் இல்லை, இங்கே இருக்க ஹேண்ட் பேக் தான், எல்லாமே பழைய பேக்ஸ் தான். ஸோ இந்த பேக் வந்து எனக்கு தம்பி வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ அவ்வளோதான். ஸோ கீழே வந்து பர்ஸ்லாம் வச்சுருக்கேன், பட் இதெல்லாம் வாங்கி 5 வருஷம் பக்கம் ஆகும். இந்த பேக் பாருங்கள், இந்த பர்பிள் கலர் பேக், ஸ்லிங் பேக் இது. இந்த பேக் வந்துட்டு எனக்கு நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ரூம்மேட்ஸ் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த பேக் பாருங்க, இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரூம்மேட் தான் எனக்கு இதுவும் கொடுத்தா. அப்புறம் இந்த பர்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த பிங்க் பர்ஸ் இது பாருங்கள். இது வந்துட்டு தம்பி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ரீசெண்டாக ஒரு பர்ஸ் வாங்கினோடா அப்படின்னு நான் கிட்டே, அப்போ வந்து இந்த பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. சாரி, அப்போ இந்த பர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் எனக்கு. இந்த பர்ஸ் எல்லாம் நானே தான் வாங்கினேன், பட் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, காலேஜில் ஒர்க் பண்ணும்போது இந்த பர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து அப்படியே இருக்குது. அப்புறம் குட்டியாக ஒரு பர்ஸ், கை வீசிட்டு ஏதாவது நம்ம ஷாப்பிங் போனோம் அப்படின்னா அந்த பர்ஸ் இருக்கட்டும்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து கேப்பு, இது ரீசெண்டாக வாங்கின கேப் உங்களுக்கே தெரியும். இந்த பிளாக் கேப் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்கேன். பின்னாடி பாருங்கள் ஒரு பேகு, இதுதான் வந்து பொக்கிஷமே. இது வந்து எங்களோட மேரேஜ் ஆல்பம். இது வந்து நான் டைம் இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து வீடியோவாக போடுறேன். இதோட நம்ம வாட்ரோப் டூர் முடிஞ்சது. கொஞ்சம் எல்லாமே நீட்டாக தான் இருந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்போ தான் அரேஞ்ச் பண்ணேன், உங்களுக்கே தெரியும். டெலிவரிக்காக நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ தம்பிக்கு 7 மந்த் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து 1.5 மந்த் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ கையோட வார்ட்ரோப் 2 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.